ஹாய் காய், ஸோ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போய்கிட்டிங்கன்னா, ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய பேர் கேட்ட ஒன்று தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னன்னு கேட்டிங்கன்னா, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் பைக் தான் காய்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பைக் தான் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வர வச்சிருக்குமே. ஸோ அந்த பைக் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாமா? ஸோ அதுக்கு நான் ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ ஒரு வாரத்துக்கு மேலே நம்ம வீடியோ போடலை. ஸோ ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு ஊருக்கு போயிருந்ததுனால என்னால் சரியாக வீடியோ போட முடியல. ஸோ இந்த வீடியோ நீங்கள் நிறைய பேர் பார்ப்பீங்களா என்னன்னு தெரியல. நான் வந்துட்டு 1 வீக் கிட்டே போடவே இல்லை. ஸோ அதுக்காக தான் ஐஸ் சொல்கிறேனே. ஸோ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதுக்கப்புறம் தொடர்ந்து டெய்லி வீடியோ வந்துனே தாங்க ஐஸ் இருக்குமே. ஸோ டெய்லி வீடியோ வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ஓகே காய், ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லைக்கனே கிளிக் பண்ணி ஆளப்படுங்க. ஸோ அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்றேங்க. ஸோ இப்போ நம்ம அந்த பைக்கை பார்த்துலாமா? ஓகே. ஸோ இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இதில் வந்துட்டு எந்த மாற்றமும் இல்லை. இந்த பெயிண்டிங் மட்டும் கொஞ்சம் மாறி இருக்குங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க என்னென்னா, கொஞ்சம் அது மட்டும் மிஸ்டேக்காக இருக்குது, மீதி எல்லாமே பக்காவாக இருக்கும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அண்ட் இருங்க கைஸ், நான் உங்களுக்கு கேமரா எடுத்து காட்டுறேன். ஸோ நம்ம வந்துட்டு கேமரா எடுத்தாச்சு. ஸோ அந்த கேமராவில் நான் காட்டுறேன். இங்கே பாருங்க கைஸ், அச்சசல் அதே போல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த பைக்கில் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, ராயல் என்ஃபீல்டுன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த ஸ்டிக்கரிங் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகிருக்கு, மீதி எல்லாமே நல்லா இருக்குது கைஸ். ஸோ பார்த்தீங்களா? அண்ட் இங்கேயும் அதே போல் இருக்கும். அண்ட் அண்ணாண்ட சைடை நம்ம போய் பார்க்கலாம், அங்கேயும் நேம் எப்படி இருக்குன்றத. ஸோ ஓகே. அண்ட் இங்கேயும் அதே போல் தான் ஐஸ் இருக்கே. ஸோ வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க ஐஸ் ஆர். ஸோ அது ராயல் என்ஃபீல்டு லோகோ வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கொஞ்சம் வாய் உலறங்க ஐஸ். ஸோ அதை மட்டும் மன்னித்துக்கொள்ளுங்க, ஏன்னா ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போட்டு. ஸோ அதுக்காக தாங்க ஐஸ். அண்ட் ஸ்பீடாமீட்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஓ மை காட். ஸோ ரியலாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது வரைக்கும் வேறு லெவல் தான் ஐஸ் நான் சொல்லுவேனே. அண்ட் இந்த பைக்கை வந்துட்டு நம்ம ஓட்டி பார்க்கலாமா? ஸோ இந்த பைக்கோட டாப் ஸ்பீடு எவ்வளோ போகுதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். ஓகே கைஸ், ஸோ நம்மளோட லொக்கேஷனுக்கு நம்ம வந்தாச்சு. அண்ட் நம்ம வண்டியில் உட்காடுறப்ப இந்த மாதிரி தான் கைஸ் இருக்கமே பொசிஷனு. ஸோ இந்த பொசிஷன் எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். அண்ட் எல்லோரும் இந்த மோடு டவுன்லோட் பண்ணுறப்ப இந்த மாதிரி தான் பொசிஷன் வருமே. ஸோ இந்த பைக் மோடுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மாட்டேன், கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கமெண்ட் செக்ஷனில் போய் செக் பண்ணி பாருங்கள் கைஸ், கன்ஃபார்ம் அங்கே இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் நிறைய பைக் வந்துட்டு வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன், எப்படி நம்ம வர வைக்கிட்டு இருந்தது. ஸோ அதை பார்த்து இந்த பைக்கை வர வச்சுக்கோங்க. ஸோ என்னால் போட முடியல, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வீடியோவில். ஸோ நிறைய ப்ராப்ளம் வருதுன்றதுனால நான் வீடியோவாக போடலை. ஸோ வந்துட்டு லிங்க் வந்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் பொசிஷன் எப்படி இருக்குன்றதும் சொல்லுங்கள். அண்ட் இப்படி இருக்கும், நம்ம ஓட்டுறப்ப பழையபடி ஆகிடும் கைஸ். நிற்கிறப்ப அவன் ஸ்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லாயிருக்கு கைஸ் பார்க்குறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம இந்த டாப் ஸ்பீட் செக் பண்ணிடலாம் கைஸ். ஓகே கைஸ், ஸோ இப்போ 100 தொட்டிச்சு கைஸ். ஸோ வேறு லெவல் தான் நான் சொல்லுவேனே. அண்ட் 200 தொடமா இல்லையான்றதை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ 152 கிட்ட போயிடுச்சு கைஸ், வேறு லெவல். 160 போகமான்றதை பார்க்கலாம். ஓகே, ஓ மை காட். ஸோ வேறு லெவலில் போகுது கைஸ் ஸ்பீடு. 159 கிட்ட போய்க்குது. ஓகே கைஸ், 160 போயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ போகுன்றதும் பார்க்கலாம். ஓ, 162 கிட்ட போயிருக்கு கைஸ். ஸோ வேறு லெவல். ஸோ இதுக்கு மேலே போகாது கைஸ், 162 போயிருக்கு. ஓ மை காட், அந்த கார் கிட்டேருந்து எவ்வளோ ஜஸ்ட்டில் தப்பிச்சேன்னு பார்த்தீங்களா? ஸோ வேறு லெவல் தலை கைஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு இதோட சவுண்ட் போய் கேட்டு வந்துடுங்க. சவுண்ட் எப்படி இருக்குன்ற சொல்லுங்கள் கைஸ். ஓகேவா? ஓகே கைஸ், ஸோ நீங்கள் போயிட்டு இப்போ எக்ஸாக்ட் சவுண்ட் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பைக்கோட சவுண்ட் எப்படின்னுச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இதோட லுக்கில் வந்துட்டு டேங்க் மட்டும் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது. ஸோ மிச்சப்படி மீதி எல்லாமே நல்லா தான் கைஸ் இருக்குது. அண்ட் டாப் ஸ்பீடு எப்படின்னுச்சுன்றதும் சொல்லுங்கள். அண்ட் இதோட சவுண்ட் மெயினாக எப்படின்னு சொல்லுங்கள் கைஸ். அண்ட் லுக்கு மட்டும், பைக்கோட லுக் மட்டும், அது மட்டும் எனக்கு கொஞ்சம் மைனஸ் ஆகிடுச்சு கைஸ். மீதி எல்லாமே வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு எப்படின்னுச்சுன்றதை சொல்லுங்கள். அண்ட் இந்த மோடை நீங்களும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் எப்படி இருக்குன்றத. ஸோ நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். ஒரு வீடியோவில் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அதுலேருந்து எதனா ஒரு வீடியோ எடுத்து. ஸோ அதே போல் பண்ணுங்கள், உங்களுக்கும் வரும். ஓகே கைஸ், ஸோ மறக்காமல் நீங்கள் போய் பண்ணி பாருங்கள் கைஸ். ஒரு விஷயம் சொல்ல வேண்டியது இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேறு என்ன வீடியோ போடணும் அந்த மாதிரி இருந்தால் எனக்கு சொல்லுங்கள். எதனா கண்டென்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நான் உங்களுக்கு வீடியோவாக மேக் பண்ணி போடுறேன்.
ஸோ எப்படின்னா நான் போன வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி எதனா ஒரு வீடியோ போடணுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நான் மறக்காமல் அதே மாதிரி வீடியோஸ் எதனா மேக் பண்ணி நான் போடுறேங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்றதை மட்டும் எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் சொல்கிறத நான் போடுறேன் கைஸ். அண்ட் இந்த பைக் வந்து நீங்கள் ஆல்ரெடி நிறைய பேர் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால தான் கைஸ் போட்டிருக்கேன்னு. அண்ட் ராயல் என்ஃபீல்டிலே GT 650 வேறு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த மோட் வந்து இன்னும் கிடைக்கல கைஸ். ஸோ கிடச்சோன்னா நான் அதையும் உடனே உங்களுக்கு வீடியோ போட்டுருவேன். ஸோ ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ நான் இதோட என் பண்ணிக்கிறேன். அவள் தான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆர்டர் போடுறேன் கைஸ். ஸோ அப்போ தான் நான் ஒரு ஒரு வீடியோ போடும்போது உங்களை நோட்டிஃபிகேஷன் வந்து நினைக்கும். ஸோ பை கைஸ்.